ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் மீம்ஸ் வித் மீ அனன். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம எடுக்கிற அந்த மீம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லியாவது மனசை தேத்திக்கலாமே அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, வேற ஐ மீன் வீடியோஸ் இது மீம்ஸ்லாம் வேறு லெவலு அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மீமே வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி டிஎன் மீடியா 24 இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த வேலையை பார்த்துருங்க. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மீம் போகலாம். ஸோ ஐயோ, ஃபஸ்ட்டு மீமே பாருங்கள், நயன்தாரா. அதாவது நம்ம மீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நயன்தாரா விக்கி அந்த காம்போவில் ஏகப்பட்ட மீம் வந்தது. ஸோ அந்த வரிசையில் இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நயன்தாராவோட ஒரு சூப்பரான ஃபோட்டோ, அப்படியே பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்தின போல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே அம்புக்குறி போட்டிருக்காங்க. அந்த அம்புக்குறி போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம விக்னேஷ் சிவன். ஸோ அவரே லைக் பண்ணியிருக்காரு, அது கீழே ஒரு மீம் போட்டிருக்காங்க பாருங்கள். விக்னேஷ் சிவன் சொல்கிறாரு, டேய் நானே பெரிய நயன்தாரா வெறியன்டா, அப்புறம் தான்டா இந்த ஹஸ்பண்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. அவர் வந்து அவ்வளோ வெறியனாக இருந்திருக்காரு, அதனால தான் அந்த படம் நானும் ஒரு அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போ போய்கிட்டே இருக்குது. நம்ம அடுத்தது போவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மீம், 90s கிட்ட பற்றி நம்ம மீமில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க சப்போஸ் அவங்களுக்கு ஒரு வழிகையாக பொண்ணுலாம் செட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வைங்க, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்குற மூமெண்ட்டு அப்பா சொல்கிறாரு, ஏன்டா திடீர்னு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு பொண்ணு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. ஸோ பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து வெளியே ஓடிட்டுருக்கான், எதுக்கு இவன் வெளியே ஓடிட்டான் அப்படின்னு எல்லாருமே பதறி இருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இல்லைப்பா வெளியே ஹெலிகாப்டர் போகிற சவுண்டு கேட்டுச்சு, அதான் பார்க்க போனேன். ஏண்டா மூதேவி, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பாரு என்றையும் சொல்லணும்டா. நமக்கே எப்படியோ ஏதோ ஒரு வகையில் செட் ஆகி 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகும் போது இவங்களே கெடுத்துக்கிறானுங்க. இது என்ன, இதுக்கு மேலே இதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது போவோம். ஸோ அடுத்தது வந்து இன்னும் சூப்பரான ஒரு மீமு. என்ன இதை பற்றி என்ன நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே இந்த காண்டு கண்டிப்பாக இருக்கும், எனக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது என்ன காண்டு அப்படின்றத படிக்கிறேன் கேளுங்க. ஏண்டா வருஷத்தில் 7 மாதத்தில் 31 நாள் வருது, புரியல, இப்போ புரியும். அதுவும் கண்ணுக்கு தெரியல. வருஷத்தில் 4 மாதம் 30 நாள் வருது, அதுவும் கண்ணுக்கு தெரியல, இப்பயும் புரியல, இப்போ புரியும். வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் 28 நாள் வருது, அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்க, ரீசார்ஜ் வேலிடிட்டி 28 நாள் வரைக்கும் வச்சுருக்க, உனக்கு இது அநியாயமாக தெரியலையாடா அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் நெட்ஒர்க் கம்பெனிக்காரனை கேட்குறாங்க. அதுவும் உண்மை தானுங்க, வருஷத்தில் இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டுது. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் ஏன் அவன் கண்ணுக்கு தெரியுது? ஒருவேளை அவன் வந்து இந்த லவ்வில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பானோ, ஏன்னா லவ்வஸ் டே அதில் தானே வருது. ஸோ அதனால தான் இந்த 28 நாள் கொடுக்குறானோ என்னமோ இருக்கலாம், ஆனால் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுப்பா. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு கிஃப்ட்டு எல்லார் கல்யாணத்திலும் இருக்கும், ஒன்றும் இல்லை, அது ஏகப்பட்டது. அந்த கிஃப்ட்டே நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. அது என்னது அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு மீமில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, டேய் வாட்ச் கடையில் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு அவன் புதுசாக கல்யாணம் ஆனவன், கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வால் கிளாக் தான்டா கிஃப்டாக கொடுத்தாங்க, அதுதான் புதுசாக வாட்ச் கடையே வச்சுட்டேன், ஸ்மார்ட்டாக இருக்குமாமே அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டு தான், கல்யாணத்துக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் கிளாக்கு, ஊஞ்சல் ஆடுற பொம்மை, அப்புறம் இந்த சிமெண்ட் கலரில் ஒரு பொம்மை, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. நானே நிறைய கல்யாணத்தில் கொடுத்துருக்கேன், என் கல்யாணத்துக்கு எத்தனை வர போதோ. நம்ம அடுத்தது போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட வந்து சேம் தான், கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு மீம் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வருத்தப்படா வாலிபர் சங்கம் அப்படின்ற படத்தில் ஒரு லவ் டைலாக் இருக்கும். பொண்ணு ரெடியாகி 3 மாதம் ஆச்சு, அதுக்கு நம்மால் மாப்பிள்ளை ரெடியாகியும் 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் இருந்தால் எப்படி இருக்கும், பிளட்டி ராஸ்கல், அலாரம் அடித்து 1.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்னடா உனக்கு தூக்கம். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி தான் பார்க்க முடியும், லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது போவோம். என்ன இது, ஓ இந்த ஹோட்டல்லலாம் எழுதுவாங்க இல்லையா, டிஃபன் ரெடி, மதிய சாப்பாடு ரெடி, அந்த மாதிரி நம்மால் எழுதியிருக்கான். படிக்கிறேன் கேளுங்க, பிரேக் வேகமாக மதிய இரவு. பிரேக் வேகமாக வா, என்ன சொல்ல வரான், மொத வார்த்தையை இங்கிலீஷு பிரேக்கு, ரெண்டாவது வார்த்தையை தமிழ் பற்று அங்கே காட்டியிருக்கான், அதை கொஞ்சம் இங்கிலீஷில் நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். வேகமாக ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட், அதை தான் அந்த முதியவி அப்படி எழுதி வச்சிருக்கு. ஓ பிரேக்ஃபாஸ்ட்டை தான் அப்படி எழுதியிருக்கானா, இப்படிலாம் எழுதுனா எப்படா ஹோட்டலுக்கு வர மனசு வரும். சில பேர்லாம் பரவாயில்லைங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதுவாங்க, என்னென்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இருக்குல்ல அதை ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு எழுதிடுவானுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது போவோம்.
நண்பனின் காதல் தோல்வியை கேக் வெட்டி கொண்டாடிய நண்பர்கள். அவன் எவ்வளோ காண்டில் இருந்திருக்கான் பாருங்க. அதாவது நண்பர்கள் கூட லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவனுங்க வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க. மச்சான் என் பேபி இப்படி சொல்லிச்சிரா, மச்சான் என் பேபி அப்படி சொல்லிச்சிரா. அதுக்கு அவங்க பிரேக்கப் ஆச்சுன்னா நமக்குள்ளே வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், ஏதோ நமக்கே லவ் செட் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அவனுக்கு லவ் புட்டுக்குச்சுனா அந்த மாதிரி எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்படியே நடக்கலனாலும் நாங்களே நடத்திக்குவோம். எப்படி? அவங்கள பிரித்து விட்டு தான் அடுத்தது போவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ், அதே தான் லவ்லேருந்து அப்படியே லவ்வர்ஸ்கிட்ட வந்துடணும். ஸோ இந்த உருட்டுகள் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் ஒரு ஸ்பெஷலான உருட்டு படிக்கிறேன் கேளுங்க. டீ குடிச்சியாடி நம்மால் டீ குடிச்சியாடி அதுக்கு அந்த பொண்ணு சூடாக இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்டா, டீ சூடாக இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்டா அதுக்கு அது ஏண்டி டீ சூடாக குடிக்கணும்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இல்லைடா, சூடாக குடித்தா எனக்குள்ளே இருக்க உனக்கு சுற்றுவோம்ல அதான்டா. அதுக்கு நம்மால் சிலிர்த்து போய் சில்லறெல்லாம் விட்டுறிஞ்சுண்டி, இப்படி விட்டுட்டு போயிட்டியாடி. இந்த மாதிரிலாம் உருட்டு விட்றாங்க. என்னென்னா இந்த மாதிரி நிறைய உருட்டுகள் இப்போலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது லவ்வர்ஸ்குள்ள இந்த மாதிரி என்ன சொல்கிறது, உதாரணத்துக்கு இப்போ இதை பார்த்துருக்கீங்க. இன்னும் அதாவது கண்ணை முடினா நீ தாண்டா வர, அதனால தானே கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட உருட்டுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எஃபி பக்கம் போனாலே அப்படி தானே. அடுத்த உருட்டு, சாரி அடுத்த மீம். இந்த மீமை நான் என்னென்னு சொல்கிறது, அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ப முடியாமல் நடக்கும், அதே விஷயம் மறுபடியும் வேறு மாதிரி நடந்தால் அதையும் நம்ப முடியாது. இந்த மாதிரி நம்ப முடியாத ஒரு விஷயந்தான் இந்த மீம். அது என்ன நம்ப முடியல, நான் சொன்னவங்களால் நம்ப முடியாது, பரவாயில்ல சொல்கிறேன் கேளுங்க. என்னை நானே பிரிகிறேன், புரியல, புரியும். தன்னைத்தானே திருமணம் செய்து கொண்டு பரபரப்பை கிளப்பிய பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் அழகி கிறிஸ் கெலேவரா அப்படின்றவங்க அவங்கள அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வைரல் ஆச்சு. அவங்கள அவங்களே பிடிச்சி போய் அவங்கள அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து நம்ப முடியல நம்மளால். இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. தற்போது தன்னை தானே விவாகரத்து செய்துள்ளார். என்ன இது, எனக்கு புரியலையே கான்செப்டு. எப்படி இதில் வந்து விவாகரத்து ஃபார்மில் ரெண்டு பேர் கையெழுத்து போடணும்? சரி விடுங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ்லேயே ரெண்டு பேர் கையெழுத்து போடணும், அதுலேயே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது விவாகரத்து வேறு, மூளையை கழட்டி கொடுமா, முத்தம் கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கே நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, பேசாமல் சரி வேணா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எங்கள் ப்ரொடியூசர், அதனால் நம்ம அடுத்தது போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏங்க பழி வாங்குவாங்க. அதாவது லைஃப்பில் வந்து யாராவது நமக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பழி வாங்குவாங்க இல்லையா. ஆனால் இது வந்து அல்டிமேட் பழி வாங்குறது. எப்படி பழி வாங்குறாங்க படிக்கிறேன் கேளுங்க. காதலித்து ஏமாற்றிய இளைஞனை பழிவாங்க, இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, பழிவாங்க காதலினின் தந்தையை கரம் பிடித்த இளம்பெண். பாருங்க, நீ என்னை அம்மா வாக்கணும்னு நினச்ச, நானே உனக்கு அம்மா வாயிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இதாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அம்மா வாயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதுவும் ஒரு சமவெளி மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. என்ன சமவெளின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் மறந்து போவோம். இன்றைக்குமே முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுலேயும் வந்து சில மீம்லாம் பார்த்தோன்னா எனக்கே வந்து தாங்க முடியாமல் சிரிப்பு வந்தது, அதெல்லாம் அடக்கிட்டு உங்களுக்காக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீம்லாம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை அப்படியே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன் மீடியா 24 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுடைய எஸ்கே பார்க்குறது உங்கள் ஆனந்த்.